திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணை மின் விளக்குகளால் ஒளிர்வது பொதுமக்களை கவர்ந்துள்ளது. தொடர் நீர்வரத்தால் சாத்தனூர் அணை அதன் முழு கொள்ளளவான 119 அடியில் 117 அடியை எட்டியுள்ளது. இதனால் அணையிலிருந்து 9 பிரதான மதகுகள் வழியாக நீர் வெளியேற்றப்படுகிறது. இந்நிலையில் பொதுப்பணித்துறையின் சார்பில் அணையில் மூவர்ண கொடி போல மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே மனைவி சந்தேகப்பட்டதால் மன உளைச்சலுக்கு ஆளான கணவர் மின்கோபுரத்தில் ஏறி தற்கொலைக்கு மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருத்தணியைச் சேர்ந்த ஐடி ஊழியரான ரியாஸ் தனது நடத்தையில் மனைவி சந்தேகப்பட்டதால் விரக்தியில் தற்கொலை முயற்சியில் ஈடுபட மின்கோபுரத்தில் ஏறியிருக்கிறார். பின்னர் காவல்துறை மூலம் அவரது பெற்றோர் மற்றும் குழந்தைகள் வரவழைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது குழந்தையின் அழுகை சத்தத்தை கேட்டு கீழே இறங்கிய ரியாஸுக்கு போலீசார் அறிவுரை கூறி குடும்பத்துடன் அனுப்பி இவரு மீன் பண்ண வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் மீன் குட்டிய சப்ளை பண்ணி மாசத்துக்கு 2 லட்சம் லாபம் எடுக்கிறாரு. நீங்களும் இந்த பிசினஸ் பண்ணணுமா? ஃப்ரீடம் மேப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. வைத்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே திருமணமான 1.5 மாதத்தில் கணவன் வீட்டிலிருந்து ஓட்டம் பிடித்த மனைவி முன்னாள் கணவருடன் கைது செய்யப்பட்டார். மேற்கு தாம்பரத்தைச் சேர்ந்த நடராஜனுக்கு அபிநயா என்பவருடன் திருமணமான நிலையில் வீட்டிலிருந்த நகைப்பணத்துடன் அபிநயா மாயமானார். புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் ஒய்மா சாலை அருகே விடுதியில் தங்கியிருந்த அபிநயா மற்றும் அவரது 2வது கணவர் செந்தில்குமாரை கைது செய்தனர். நடராஜனை 4வதாக அவர் திருமணம் செய்ததும் நகைகளை விற்று செலவு செய்ததும் தெரியவந்துள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து 2000 டன் நெல் மூட்டைகள் அரவைக்காக தருமபுரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. 4 கிடங்குகளிலிருந்து நெல் மூட்டைகள் 100 லாரிகளில் மயிலாடுதுறை ரயில் நிலையத்திற்கு கொண்டு சென்று அவை 42 சரக்கு ரயில் பெட்டிகளில் ஏற்றப்பட்டு தருமபுரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. நெல் அரவை மில்லில் அரிசியாக்கி அவை ரேஷன் கடைகளில் விநியோகிக்கப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே முள்ளிமுனை கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியின் மேற்கூரையின் காரை பெயர்ந்து விழுந்ததால் மாணவர்கள் அச்சமடைந்தனர். பள்ளி கட்டிடம் ஓராண்டாகவே சிதிலமடைந்து காணப்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மேற்கூரையின் காரை பெயர்ந்து விழுந்ததில் மின் விசிறி சேதமானது. மாணவர்கள் உடனடியாக வெளியேறியதால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. பள்ளி கட்டடம் முழுவதும் விரிசலுடன் காணப்படுவதால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவே பெற்றோர் அச்சமடைந்துள்ளனா்.